வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நான் தான் உங்களது வினோத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சர்ஸில் வந்து பீட்டா வேல்யூ வந்து எப்படி மேனுவலாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்றத வந்து நம்ம இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியுடைய டேட்டாஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50 ஓகேங்களா, அதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் அப்படி இருக்குது பார்த்திங்களா. இங்கே போய்ட்டு இந்த 3 மந்த்ஸ்க்கு உண்டான டேட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்திங்கன்னா வந்துடும். இதுதான் அதனுடைய 3 மந்த்ஸ்க்கு உண்டான டேட்டாஸ். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸலில் வந்து டவுன்லோட் ஆகிடும். நிஃப்டி இது வந்து டவுன்லோடு ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து நம்ம என்ன ஸ்டாக், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சர்ஸில் எந்த ஸ்டாக் வாங்க போகிறோமோ அதையே வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாங்க. அது வந்து என்ன பண்ணால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம எடுத்து வரோம். இதில் அதில் வந்து இந்த கெட் டெரிவேட்டிவ்ஸில் வந்து போயிடும். போய்ட்டு பிறகு பார்த்திங்கன்னா அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய 3 மந்த்ஸ் டேட்டாஸை வந்து கெட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோன்னும் இந்த மாதிரி அதனுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்துடுச்சு. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இதை டவுன்லோட் பண்ண பிறகு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த எக்ஸலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண பிறகு என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து நிஃப்டியோடைய ஃபுல்லாக டே ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸு, செட்டில் ப்ரைஸு, இது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் என்ன தேவை பார்த்திங்கன்னா, இந்த இது மட்டும் இந்த க்ளோஸ் ப்ரைஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் மற்றது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, டெலீட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இதுவும் அதே மாதிரி தாங்க, இதையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ நிஃப்டியோட க்ளோஸ் ப்ரைஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லைங்களா, இதனுடைய இந்த க்ளோஸ் ப்ரைஸை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் ப்ரைஸை மட்டும் காப்பி பண்ணிக்கலாங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாங்க அந்த டேட்டாஸ் எல்லாமே. ஓகேங்களா, இப்போது அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து எதனுடைய க்ளோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிஃப்டியுடைய க்ளோஸ். இது வந்து நிஃப்டி க்ளோஸ். இது எதனுடைய க்ளோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய க்ளோஸ். ஓகேங்களா, இப்போ இதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிள் தான். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து நிஃப்டியோட டெய்லி ரிட்டர்ன் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். டெய்லி ரிட்டர்ன் இது நிஃப்டியோட டெய்லி ரிட்டர்ன். ஓகேங்களா, அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஸ்பினோட அதே டெய்லி ரிட்டர்ன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதனுடைய டெய்லி ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் டுடே க்ளோஸ் ப்ரைஸ். டுடே க்ளோஸ் ப்ரைஸ் வந்து இது தாங்க. ஓகேங்களா, அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, F10 ஓகேங்களா டிவைடட் பை அதுலேயும் E10 divided by E11 இது வந்து ப்ரீவியஸ் டேயோடைய க்ளோஸ் ப்ரைஸ். E11 அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் டேயோடைய க்ளோஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் -1. ஓகேங்களா, இதுதான் இதனுடைய டெய்லி ரிட்டர்ன். இதை வந்து பர்சன்டேஜில் மாற்றிக்கலாம், 2 digits வந்து செட் பண்ணிக்கலாம். இதனுடைய டெய்லி ரிட்டர்ன் அடுத்து வந்து அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெய்லி ரிட்டர்ன் எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் G10, இதுதான் டுடே க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா, டிவைடட் பை G11, இது ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் ப்ரைஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் -1. ஓகேங்களா, இதனுடைய டெய்லி ரிட்டர்ன் இவ்வளோ வருதுங்க. இதை பர்சன்டேஜெலாம் மாற்றிக்கலாம், 2 digits செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து காப்பி பண்ணி காப்பி கொடுத்துட்டு இதை வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா, அடுத்து இதையும் அதே மாதிரி தான் காப்பி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாஸ்லாம் வந்து நிறைய டேட்டாஸ் தேவையில்லை நமக்கு, கொஞ்சம் வந்து டெலீட் பண்ணிடலாங்க. அது இதெல்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா, இப்போது இதையும் டெலீட் பண்ணிடலாங்க. நிறைய டேட்டாஸ் வந்து நமக்கு உபயோகம் இருக்காது, மேக்ஸிமம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ண போதும் பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து பீட்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பீட்டானா எவ்வளோ? பீட்டா வேல்யூ, இப்போ பீட்டா வேல்யூ என்ன அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஈக்குவல் டு ஸ்லோப் SLOPE ஸ்லோப் ப்ராக்கெட் ஓப்பன் H10 is to H40. ஓகேங்களா, 40 கமா F10 is to F40. ஓகேங்களா, ப்ராக்கெட் க்ளோஸ். இதை இப்போ என்டர் கொடுக்கும். என்டர் கொடுத்தோன்னா இது வந்து பார்த்திங்களா, இதுதான் இந்த பீட்டாவுடைய வேல்யூ. இதுதான் பீட்டாவுடைய வேல்யூ. இந்த பீட்டாவுடைய வேல்யூ என்ன பார்த்திங்கன்னா 1.6444 அப்படின்னு வந்துங்க. அத்தனை டிஜிட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இந்த 1.6. ஓகேங்களா, இந்த 1.6 தான் இந்த பீட்டாவுடைய வேல்யூ. இப்போ இந்த 1.6 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நிஃப்டி வந்து 1 ரூபாய் ஏறிச்சு. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், நிஃப்டி வந்து ரூபீஸ் சொல்லுங்க 1 ரூபாய் ஏறிச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டேட் பேங்க்கில் ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஏறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1.60 வந்து ஏறும். இதுதான் மீனிங். இது 1 மடங்கு ஏச்சுன்னா இது 1.6 மடங்கு ஏறும். இதுதான் ஃப்யூச்சரில் பீட்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இந்த பீட்டா வேல்யூ ரொம்ப ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, நம்ம வந்து இல்லை 60 days 3 monthsக்கு எடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 40 டேஸ்க்கு வந்து கேல்குலேட் பண்ணோம். ஏன்னா நம்மளுடைய கான்ட்ராக்ட் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 டேஸ் தானே இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு 10 டேஸ்க்கு வந்து சேர்த்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரீவியஸை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ வந்து 1.6 வந்து பீட்டா வேல்யூ வருது. இந்த மாதிரி பீட்டா வேல்யூ 1.6 வந்தது அப்படின்னா அப்போது நம்ம ஸ்டாக் வந்து நிஃப்டியில் ஒரு இது நிஃப்டி 50 ஒன்று, அதாவது ஒரு பர்சன்டேஜ் ஏறிச்சு அப்படின்னா இது 1.6% ஏறிடும். அதாவது மடங்கு சொல்லுவாங்க, ஒரு மடங்கு ஆச்சுன்னா இது அதை விட 1.5 மடங்குக்கு மேலே ஏறுது. இப்போ இதே வந்து நிஃப்டி இறங்குச்சு அப்படின்னா அதை விட 1.5 மடங்கு கீழே இறங்கும். அப்போ இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கக்கூடியது. அப்போது நம்ம எப்படின்னா நிஃப்டியோட ஒத்து போகிற மாதிரியே தான் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோம். அது எப்படி செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த பீட்டாவினுடைய வேல்யூ வந்து 1 வந்தது இல்லை 1 கீழே இருந்தது அப்படின்னா ஓகேங்க, அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் அந்த ஸ்டாக்கை வந்து எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 1 தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் வந்து மேஜராக வரும், ஆனால் லாபமும் அதிகமாக வரும். ஆனால் லாஸ் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து ₹1 போனால் ₹1 ஏறினாலே கிட்டத்தட்ட அந்த லாட் சைஸ்க்கு ₹3000 - ₹4000 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வரும், ரிவர்ஸில் போனால் நஷ்டமும் வரும். அப்போ இவ்வளோ இருக்குது. அப்போ இந்த பீட்டா வேல்யூ வந்து நம்ம சாஃப்ட்வேர்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதாவது பீட்டா வேல்யூ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜாக ஒரு இது கொடுப்பாங்க, அதோடு அந்த நெக்ஸ்ட்டு 6 மந்த்து கழிச்சுன்ற மாதிரி தான் ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பீட்டா வேல்யூட நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா தான் நம்ம 40 டேஸ்க்கு வந்து பீட்டா வேல்யூ போட்டிருக்கோம். அந்த பீட்டா வேல்யூ தான் இது 1.6 அப்படின்றது வந்து பீட்டா வேல்யூ. ஓகேங்களா, இது நீங்கள் ஏன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர்ஸில் என்ட்ரு ஆகும்போது ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சேஃபஸ்ட்டு லெவலில் போகிறது பெஸ்ட்டு இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அப்போது இது ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கணும். அப்போ இவ்வளவும் நம்ம ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த ஸ்டாக் வாங்கலாமா வேண்டாமான்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இது பாருங்க, நம்ம இவ்வளவும் பண்ணி அந்த 40 டேஸ் கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் பண்ணோன்னா 1.6 அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ இதை வந்து நம்ம வாங்கவே கூடாது. அப்படி நம்ம ரிஸ்க் எடுத்து வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம், அது நம்மளுடைய டிசிஷன் அது. ஓகேங்களா, நம்ம அதாவது நிஃப்டி கூடயே ஒத்து போகிற மாதிரி தான் நம்ம வாங்கணும், ஃப்யூச்சர்ஸில் செலக்ட் பண்ணோம் ஸ்டாக்ஸை. அப்போ அந்த 1 என்ற வேல்யூன்றது ஓகே, 1 கீழே இருந்தாலும் ஓகே. அதுமாரி இந்த 0.5 அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதேமாரி நெகட்டிவில் வந்துச்சு இந்த பீட்டா வேல்யூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. 0 அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படின்னா, ஏன்னா வந்து என்ன தான் நிஃப்டி ஆறுனாலும் நம்ம ஸ்டாக் ஏறவே ஏறாது. ஓகேங்களா, அந்த 1ன்றது ஓகே, 1 கீழே இருக்கலாம், ஆனால் 1க்கு மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி, அதிகமாக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸில் பண்ணுறவங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதாவது இதை ஒர்க் டவுன் பண்ணி மிஞ்சி போனால் இது ஒர்க் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும். இதை ஒர்க் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். இந்த வேல்யூ வந்து 1 கீழே இல்லை 1 வந்துடுச்சு அப்படின்னா அப்போ இதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நம்ம சாஃப்ட்வேரில் வந்து இப்போ எல்லாத்துக்கும் பீட்டா வேல்யூ வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் அந்த பீட்டா வேல்யூ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 6 மந்த்து டேட்டா 1 இயர் டேட்டா தான் பீட்டா வேல்யூவாக இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 மந்த்து இல்லை 2 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம அந்த 40 டேஸ் 50 டேஸ்க்கு மட்டும் நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அக்யூரேட்டான பீட்டா வேல்யூ கிடைச்சிடும் அது ஸ்டாக்ஸ். ஓகேங்களா, நம்ம இதில் வந்து 40 டேஸ்க்கு வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். அதுமாரி இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். வீடியோவை பொறுமையாக பாருங்கள், டைம் இருக்கும்போது பொறுமையாக பாருங்கள், ஒவ்வொன்றுத்தையும் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.